பேச்சுவார்த்தைகளில் மூன்றாம் தரப்பை இணைத்துக் கொள்ள முடியாது அரசாங்கம். ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைகள் தொடர்பில் கால வரையறை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என திஸ் விசாரணை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சி அறிவித்துள்ளது. புலிகளின் பிரசார நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட வேண்டும். தமரா குணநாயகம். தொடர்வது விரிவான செய்திகள். பேச்சுவார்த்தைகளின் போது மூன்றாம் தரப்பினரை இணைத்துக் கொள்ள முடியாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது மூன்றாம் தரப்பின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசாங்கத்திடம் கோரியிருந்தார். எனினும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இவ்வாறான கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் எப்போதும் ஆதரவளிக்காது என வெளிவகார அமைச்சர் ஜிஎல் பியரிஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடர்வதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இருதரப்பினரும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருப்பதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை பரிந்துரைகளை அமல்படுத்துவது குறித்து கால வரையறை ஒன்றை நிர்ணயிக்க வேண்டுமென லங்கா சமசமாச கட்சியின் தலைவரும் சிரேஷ்ட அமைச்சருமான திஸ்த விதாரண தெரிவித்துள்ளார். பரிந்துரைகளை அமல்படுத்தும் நடவடிக்கையை அமெரிக்காவின் அழுத்தமாகவோ அல்லது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அழுத்தமாகவோ கருதக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என அவர் தெரிவித்தார். அமெரிக்காவோ அல்லது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையோ அழுத்தம் செலுத்துவதனால் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் முதலில் நேர சூசிகை ஒன்றையும் நிகழ்ச்சி நிரல் ஒன்றையும் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்பி கிரமமான அதிகார பகிர்வின் மூலம் நாட்டில் நிலையான சமாதானத்தை உருவாக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா தீர்மானம் நிறைவேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நடவடிக்கைகளே காரணம் என குற்றம் சுமத்துவது முட்டாள்தனமானது என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தீர்மானம் தொடர்பான முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசிய இனப்பிரச்சினைக்கு இலங்கை அரசாங்கம் காத்திரமான தீர்வு திட்டங்களை முன்வைக்கும் வரையில் சர்வதேச சமூகத்தின் குற்றச்சாட்டுகளை தவிர்க்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் முடிவடைந்து 3 ஆண்டுகள் கடந்த போதிலும் அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். யுத்தம் முடிவடைந்து விட்டதனால் சகல விடயங்களுக்கும் தீர்வு காணப்பட்டு விட்டது என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் பிரசார நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட வேண்டுமென ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளார். உலகின் சகல பிராந்தியங்களிலும் இலங்கை தூதரகங்கள் அமைக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் புலிகள் தீவிர பிரசாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அதனை முறியடிக்கும் வகையில் தூதரகங்கள் அமைக்கப்பட வேண்டுமெனவும் குறிப்பிட்டுள்ளார். அர்ஜென்டினாவில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமை கண்காணிப்பகம் உள்ளிட்ட சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் இலங்கை குறித்து பிரசாரம் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். லத்தீன் அமெரிக்காவின் பிரேசில் மற்றும் கியூபா ஆகிய 2 நாடுகளில் மட்டுமே இலங்கை தூதரகங்கள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் இலங்கை தனது கொள்கைகளை விட்டுக் கொடுக்காது செயற்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கையை பகுதியளவில் மட்டும் அமல்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆணைக்குழு பரிந்துரைகளை பகுதியளவில் அமல்படுத்துவதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் அரசாங்கம் தொடர்ந்தும் அழுத்தங்களை எதிர்நோக்க நேரிடும் என சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கையை முழுமையாக அமல்படுத்த வேண்டிய தார்மீக மற்றும் சட்ட பொறுப்பு அரசாங்கத்துக்கு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
ஆணைக்குழு அறிக்கையின் சில விடயங்களை மட்டும் தெரிவு செய்து அதனை அமல்படுத்தினால் பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிடும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்த முடியாது என அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தன குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் தமிழர்களுக்கு நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்று தெரியவில்லை. விடுதலை புலிகளின் தோல்வியை ஒருவரின் தலையில் சுமத்துவதற்கு ஆள் தேடிக் கொண்டிருக்கின்றனர். உயிருடன் இருந்த பிரபாகரனால் தமிழீழத்தை பெற்றுத்தர முடியவில்லை. அவரின் வெற்றுடல் தமிழீழத்தை பெற்றுத்தர இருப்பதாக கூறிக் கொண்டிருக்கிறார்கள் என முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நீதியமைச்சருமான ரவ் ஹக்கீம் தெரிவித்தார். மெர்தானை தபால் நிலையத்துக்கான புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன் பின்னர் மெர்தானை மக்கள் மண்டபத்தில் சட்டத்தரணி எம் ரஹீப் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் ரவ் ஹக்கீம் இவ்வாறு கூறினார். ஜெனீவாவில் அரபு நாடுகளின் ஆதரவை ஜனாதிபதியின் அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு ரவ் ஹக்கீம் முக்கிய பங்காற்றினார் என்று தெரிவித்து புலம்பெயர் தமிழர்கள் என் மீது மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். கொழும்பில் நடைபெற்ற கம்பன் விழாவில் தொடக்க உரையாற்றுவதற்கு ஏற்பாட்டாளர்கள் என்னை அழைத்த போது தமிழர்களுக்கு எதிராக ஜெனீவா விடயத்தில் செயற்பட்ட ரவ் ஹக்கீம் கம்பன் விழாவில் உரையாற்றுவதா, அந்த விழாவை தமிழர்கள் பகிஷ்கரிக்க வேண்டுமென்று புலம்பெயர் தமிழ் உணர்வாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். ரவ் ஹக்கீமை மட்டும் அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை, கூடவே கம்பனுக்கும் ராமனுக்கும் ஏசினார்கள். கம்பராமாயணம் ஆபாசமானது, அசிங்கமானது என்றெல்லாம் தெரிவித்தார்கள். புலம்பெயர் தமிழ் உணர்வாளர்களுக்கு தங்களது நண்பர் யார், எதிரி யார் என்று தெரியவில்லை. விடுதலை புலிகளின் தோல்வியை ஒருவரின் தலையில் சுமத்த வேண்டும் என்பதற்காக ஆள் தேடிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களின் ஆள் தேடும் விடயத்தில் நான் மட்டுமல்ல நண்பர் சுமந்திரனும் பலியாகியுள்ளார். தமிழர்களுக்கு தலைமைத்துவம் கொடுப்பதற்கு தகுதியுடையவராக கருதப்படும் சுமந்திரனின் கொடும்பாவி யாழ் பல்கலைக்கழகத்தில் எரிக்கப்பட்டது. ஜெனீவாவுக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் பங்கு பெற்றாதிருந்தமை சிறந்த ராஜதந்திரமாகவே நான் பார்க்கின்றேன். அவசரப்பட்டு இலங்கை அரசுக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற தீர்மானத்தால் எதிர்பார்க்கப்படும் நோக்கத்தை அடைய முடியாது. இதனால் சிறுபான்மையினர் பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகளை துருவப்படுத்தப் போகின்றது என்றுதான் ஜெனீவாவில் கூறினோம். அதுதான் இன்று நடைபெற்றுள்ளது. இரண்டு பக்கங்களிலும் தீவிரவாத போக்குடையவர்கள் காணப்படுகின்றனர். இந்தியாவின் வகிபாகம் தமிழ் உணர்வாளர்களுக்கு சரியாக புரியவில்லை. இந்தியா வலுக்கட்டாயமாக இராணுவ தலையீட்டை மேற்கொண்ட போது பிரபாகரன் உயிர் பிழைத்த கதையும் இருக்கின்றது. இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஏற்பாட்டாளர்களாக செயற்பட்ட நோவே மேற்குலகின் நன்மைக்காக இலங்கைக்கு வரவில்லை. இந்தியாவின் மறைமுக ஆதரவுடனேயே நோவே வந்தது. ராஜீவ்காந்தியின் கொலையால் புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் இந்தியாவுக்கு நேரடியாக பேச முடியாது. இதனால் இந்தியா நோவே மூலமாக புலிகளோடு மறைமுகமாக பேசியது. இந்த விடயங்கள் எமக்கு அன்றும் தெரியும். இலங்கைக்கு புதிய கொள்கை வகுப்பு தேவை. அதற்கான முதிர்ச்சி ஜனாதிபதிக்கு இருப்பதாக நாம் கருதுகின்றோம். முடிந்த அளவுக்கு உள்நாட்டிலேயே தீர்வை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். சிங்கள தீவிரவாத ஆதரவு மட்டும் நமக்கு போதுமென்ற இருமாப்பும் நண்பர்கள் யார், எதிரி யார் என்ற தமிழ் உணர்வாளர்களின் வெளிப்பாடும் நல்ல தீர்வை கொண்டு வர மாட்டாது என ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் மேற்கொண்ட செயற்பாடுகளை நியாயப்படுத்த சில சர்வதேச நாடுகள் முயற்சிப்பதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பேசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கப்பட்டாலும் விடுதலை புலிகள் அமைப்பு செய்த குற்றச்செயல்களை மறக்க முடியாது. விடுதலை புலிகளின் தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பொனோடோ பிள்ளையின் நினைவு தினத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அப்பாவி பொதுமக்களின் மனித உரிமைகளை மீறிய பயங்கரவாதிகள் குறித்து மாத்திரமே தற்போது சர்வதேசம் பேசி வருவதாகவும் அது குறித்து கவலை அடைவதாகவும் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளையின் மனைவி சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென JNP கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து அரசாங்கம் மக்களை தெளிவுபடுத்த வேண்டுமென கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பியஸ்ரீ விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆண்டு நடைபெறவுள்ள மனித உரிமை பேரவை அமர்வுகளில் இலங்கை எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் தற்போதே மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இறுதி நேரத்தில் பகிரங்க அறிவிப்புகளை விடுப்பதில் எவ்வித பயனும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிவகார அமைச்சர் JL Peres மாலைதீவுக்கு விஜயம் செய்துள்ளார். மாலைதீவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இலங்கையின் உயர்மட்ட ராஜதந்திரியொருவர் விஜயம் செய்யும் முதல் சந்தர்ப்பமாக இது கருதப்படுகின்றது.
கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தற்போதைய ஜனாதிபதி முகமது வாஹித் ஹசன் பதவியேற்றார். ஜனாதிபதி வாஹித் வெளிவகார அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோருடன் அமைச்சர் ஜியல் பேரிஸ் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இருதரப்பு உறவுகள் மற்றும் அண்மைய அரசியல் நிலைமை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. அமைச்சர் பேரிஸ் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 13ஆம் திருத்த சட்டத்தினூடாக ஏற்கனவே நாட்டில் அதிகாரம் பகிரப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் குறித்து சில அரசியல்வாதிகளின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவினால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள அரசியல் ரீதியான காரணிகளை தவிர்ந்த ஏனையவற்றை அமுல்படுத்துவதில் சிக்கல் கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய கீதத்தை தமிழ் மொழியில் பாட வேண்டுமென்ற பரிந்துரையை நடைமுறைப்படுத்த முடியாது என தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் இயங்கி வந்த ஆயுத குழுக்களின் ஆயுதங்களை களைதல் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுதலை செய்தல் ஆகிய பரிந்துரைகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பாதுகாப்பு செயலாளர் கோதபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.